ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை உங்கள் அனைவருக்கும் கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்துக்கள் ஓகே இன்னைக்கு நம்ம பர்கர் கிங்கோட ஐபிஓ பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் பர்கர் கிங் பற்றி மட்டும் இல்லாமல் ஓவரால் இந்த இண்டஸ்ட்ரியை பற்றியே பார்க்கலாம் ஸோ தட் இந்த இண்டஸ்ட்ரியிலிருந்து லிஸ்டான ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற டெலிகிராம் லிங்க் கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம் பர்கர் கிங் பத்தி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் சோ பர்கர் கிங் பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஃபாஸ்ட் க்ரோயிங் குவிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களோட ஆபரேஷன்ஸ் என்னவோ இந்தியாவில வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்ல ஆரம்பிச்சாங்க பொதுவா இந்த மாதிரி குவிக் சர்வீஸ் ஃபிரான்சைஸ் மாடல்ஸ் இருக்கும் அதாவது டாமினோஸ் இருக்கட்டும் கே எஃப் சி சப்வே மெக்டொனால்ட்ஸ் சோ இந்த ஒவ்வொரு செயின்ஸ்க்குமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிரான்சை மாடல்ல ரன் ஆயிட்டு இருக்கும் ஆக்சுவல் பேரண்ட் கம்பெனியான பர்கர் கிங் வந்து இந்தியாவில் ஆப்ரேட் பண்றதுக்காக ஜாயின்ட் வெஞ்சர் பண்ணி மாஸ்டர் பிரான்சை பிசினஸ் மாடல்ல ஆப்ரேட் பண்றாங்க அதாவது இந்த மாஸ்டர் பிரான்சை பிசினஸ் மாடல்ல பாத்தீங்கன்னா பேரண்ட் கம்பெனியோட பிராண்ட் கொடுப்பாங்க அவங்களோட ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து எப்படி சொல்லி கொடுப்பாங்க அண்ட் அதோட இக்யூப்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க அண்ட் ஈவன் ஸ்டாஃப் ட்ரைனிங்கும் கொடுத்து டைம் டு டைம் அசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இதுக்காக அந்த பேரண்ட் கம்பெனிக்கு வந்து இவங்களோட ஓவரால் சேல்ஸ்ல ஒரு பர்சன்டேஜ் எடுத்து ராயல்ட்டியா பே பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டி நைன் வரைக்குமே இந்த மாஸ்டர் அக்ரிமெண்ட்ன்றது இந்த எக்ஸ்க்ளூசிவ் அக்ரிமெண்ட்டில் பர்கர் கிங் இந்தியாவுக்கு வந்து என்னென்ன ரைட்ஸ் இருக்குன்னா பர்கர் கிங்ற பிராண்ட் நேம்ல அவங்க ஸ்டோர்ஸ் ஓபன் பண்ணிக்கலாம் சப் கொடுக்கலாம் அண்ட் ஓவரால் பிஸ்னஸ் அண்ட் மார்க்கெட்டிங் எல்லாமே அவங்க பர்ஃபார்ம் பண்ணலாம் அண்ட் பொதுவா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரான்சைசி மாடலில் அவங்களோட ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனா இந்த எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ்ல பர்கர் கிங் இந்தியாவுக்கு வந்து அவங்களோட ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து இண்டனைஸ்ட் ஆக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்கு அதாவது இந்தியாவோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கிற மாதிரியோ இல்ல வெஜிடேரியன் ஐட்டம்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு எல்லாமே ரைட்ஸ் இருக்கு வந்து இந்தியா வந்து அவங்களோட ஓவர் ஆல் சேல்ஸ்ல இருந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட் வந்து ராயல்ட்டியா அவங்களோட பேரண்ட் கம்பெனிக்கு பே பண்ணுவாங்க செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியோட டேட்டா படி டூ சிக்ஸ்டி ஒன் கியூஎஸ்ஆர்ஸ் இருக்கு அதாவதுன்றது குவிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் இவங்க எங்கெங்கெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் மால்ஸ் ஹை ஸ்ட்ரீட் லொக்கேஷன்ஸ் டிரைவ் த்ரூஸ் அண்ட் டிரான்சிட் லொக்கேஷன்ஸ் அதாவது ஏர்போர்ட்ஸ்லையும் இருப்பாங்க

வெஸ்ட் லைஃப் டெவலப்மெண்ட்ஸ் ஆல்ரெடி ஸ்டாக் மார்க்கெட் இந்த சேர்ந்த கம்பெனிஸ் ஓகே இப்ப இந்த இண்டஸ்ட்ரியை இந்த இண்டஸ்ட்ரியை பத்தி பாக்குறப்போ பர்கர் கிங் பத்தி மட்டும் இல்லாம டாமினோஸ் பீஸாஸை ரன் பண்ற ஜூப்ஸ் பத்தியும் புரிஞ்சுக்க முடியும் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து இந்த இண்டஸ்ட்ரியோட மார்க்கெட் சைஸ் பார்க்கலாம் அதாவது ஃபுட் சர்வீஸோட இந்தியன் மார்க்கெட் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபோர் தௌசண்ட் டூ தேர்ட்டி சிக்ஸ் பில்லியன் இந்தியன் ரூபீஸ் இந்த ஃபுட் சர்வீஸ் மார்க்கெட் பாத்தீங்கன்னா நாலு செட்ஸ் ஆஃப் பிரியுது அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நார்மல் ரெஸ்டாரண்ட்ஸ் அதாவது ஹோட்டல்ஸ்ல இருக்கிற ரெஸ்டாரன்ட்ஸ் அடுத்தது பாத்தீங்கன்னா செயின் ரெஸ்டாரன்ட்ஸ் அதாவது இந்த மாதிரி பிரான்ச்சைசி மாடல் இருக்கிற செயின் ரெஸ்டாரண்ட்ஸ் இன்னொன்னு பாத்தீங்கன்னா பிரான்ச்சைசிஸ் இல்ல செயின்ஸ் இல்லாம ஸ்டாண்டர்லோனா இருக்கிறது அண்ட் கடைசி பாத்தீங்கன்னா அன்ஆர்கனைஸ்ட் அதாவது நம்ம பாக்குற தள்ளுவண்டி கடை எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த அனார்கனைஸ் செக்டர்ல வரும் அண்ட் இந்த அனார்கனைஸ் செக்டர் தான் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஃபுட் சர்வீஸ் மார்க்கெட்ஸ்லேயே பெரிய மார்க்கெட் சைஸை பிடிச்சிருக்கு அதாவது கிட்டத்தட்ட டூ பில்லியன் ருபீஸ் இருக்கு ஓகே இந்த ஓவரால் செக்மெண்ட்ஸ்ல ரெண்டாவது செக்மெண்ட் செயின் ரெஸ்டாரண்ட்ல தான் பாத்தீங்கன்னா நம்மளோட கியூஎஸ்ஆர் இருக்கு அதாவது குவிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு இந்த குவிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்டோட ஓவரால் மார்க்கெட் சைஸ் பாத்தீங்கன்னா ஒன் பில்லியன் ருபீஸ் இருக்கு ஸோ இதில் தான் நம்ம பார்க்குற டோமினோஸ் கேஎஃப்சி பீஸா ஹட்ஸ் சப்வே மெக்டோனால் பர்கர் கிங் எல்லாமே இருக்கு ஓகே அடுத்து இந்த ஃபுட் சர்வீஸ் மார்க்கெட்டோட க்ரோத் எப்படி இருக்க போகுதுன்ற ப்ரொஜெக்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம் ஓகே இதில் பார்த்தீங்கன்னா எல்லோவில் இருக்கிறது தான் வந்து செயின் மார்க்கெட்டோட ஓவரால் மார்க்கெட் சைஸை ரெப்ரசென்ட் பண்ணுது ஸோ டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்ல இருந்து பார்க்குறப்போ அந்த செயின் மார்க்கெட்டோட மார்க்கெட் சைஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இன்க்ரிமெண்ட்ல இருக்கு அண்ட் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டில பாக்கிறப்ப நம்ம முன்னாடியே பார்த்தது போல கிட்டத்தட்ட த்ரீ நைன்டி செவன் பில்லியன் ருபீஸ்ல இருக்கு அண்ட் இது வந்து

அதிகமான யங் பாப்புலேஷன் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம இந்தியாவோட மீடியன் ஏஜ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் செவன் இயர்ஸ்ன்னு சொல்கிறாங்க அண்ட் ஈவன் டூ தௌசண்ட் தேர்ட்டி வரைக்குமே நம்மளோட மீடியன் ஏஜ் வந்து தேர்ட்டி இயர்ஸ்குள்ளே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க அண்ட் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யங் பாப்புலேஷன் தான் வந்து இந்த மாதிரி குவிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட்ஸை தேடி போவாங்க ஸோ அது வந்து இந்தியாவில் இவங்களோட இண்டஸ்ட்ரிக்கு வந்து க்ரோத் டிரைவராக இருக்குன்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து டிபெண்டன்ட் பாப்புலேஷனோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவு கம்மியாகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது நைன்டீன் சிக்ஸ்டீஸில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் பாப்புலேஷனை கம்பேர் பண்ணுறப்போ டிபெண்ட் பாப்புலேஷன் வந்து செவன்டி செவன் பெர்சென்ட் இருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் இப்போ அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டில் பார்க்குறப்போ அது ஃபார்ட்டி நைன் பெர்சென்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ முன்னாடி வந்து மோர் பாப்புலேஷன் வந்து டிபெண்ட்டாக இருந்தாங்க இப்போ வந்து ஓரளவுக்கு ஒர்க்கிங் பாப்புலேஷன் அதிகமானதுனால இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து இது பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அர்பனைசேஷன் அதாவது வேர்ல்டுலேயே சைனாக்கு அடுத்து இந்தியாவில் தான் பார்த்தீங்கன்னா அதிகமான அர்பன் பாப்புலேஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க நைன்டீன்ல வந்து ஓவரால தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து அர்பன் பாப்புலேஷனா இருக்குன்னு சொல்றாங்க அண்ட் அதுவே டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ்ல பாத்தீங்கன்னா இது தேர்ட்டி செவன் பர்சென்டா இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க நம்ம கவர்மெண்டோட ஸ்மார்ட் சிட்டி இனிஷியேட்டிவும் பாத்தீங்கன்னா இந்த அர்பன் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்கு வாய்ப்பா இருக்குன்னு சொல்றாங்க சோ இப்படி அர்பன் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுறதுன்றது இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து க்ரோத் டிரைவரா இருக்குன்னு சொல்றாங்க அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான க்ரோத் டிரைவர் பாத்தீங்கன்னா உமன் ஒர்க் ஃபோர்ஸ் அதாவது பெண்களோட எம்ப்ளாய்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக லாங் ரன்ல வந்து வீட்டுல சமைக்கிறதுன்றது குறைஞ்சிட்டு வெளியே சாப்பிடுறதுன்றது இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க சோ உமன் ஒர்க் ஃபோர்ஸும் இன்டெரக்டா இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து க்ரோத் டிரைவரா இருக்குன்னு சொல்றாங்க நீங்க கீழே ஸ்பெசிபிகா சர்வீஸ் செக்டர் பாத்தீங்கன்னா கேலண்டர் இயர் டூ தௌசண்ட் டென்ல கிட்டத்தட்ட சிக்ஸ்டீன் பாயிண்ட் எயிட் பெர்சென்ட் வந்து உமன் ஒர்க் ஃபோர்ஸ் இருந்ததா சொல்றாங்க அண்ட் டூ தௌசண்ட் எயிட்டீன்ல பாத்தீங்கன்னா அது டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் டூ பெர்சென்டா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க ஓகே இப்படி ஓவராலா இண்டஸ்ட்ரியோட க்ரோத் டிரைவரை நம்ம பார்த்தோம் இப்ப இந்த ஓவரால் இண்டஸ்ட்ரியில வந்து எந்தெந்த கம்பெனிஸ் வந்து எவ்வளவு மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பை சார்ட் பாத்தீங்கன்னா அவுட்லெட்ஸ் பேஸ் பண்ணி அவங்களோட மார்க்கெட் ஷேர் வந்து பிரிச்சிருக்காங்க அதுவே செகண்ட் பாத்தீங்கன்னா ரெவென்யூ பேஸ்டா வந்து மார்க்கெட் ஷேர் பிரிச்சிருக்காங்க பர்டிகுலரா வந்து லிஸ்ட் ஆன கம்பெனிஸ் மட்டும் கம்பேர் பண்றப்போ டாமினோஸ் மெக்டொனால்ட்ஸ் அண்ட் பர்கர் கிங்க மட்டும் நம்ம கம்பேர் பண்ணலாம் சோ அப்படி பாக்குறப்போ ரெண்டுத்துலயுமே அதாவது அவுட்லெட் வச்சு பாக்குற மார்க்கெட் ஷேர்லயோ இல்ல ரெவென்யூ வச்சு பாக்குற மார்க்கெட் ஷேர்லயும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டாமினோஸ் பிஸாஸ் தான் அதிகமான மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க அதாவது ஜூப்லியன் ஃபுட் ஒர்க்ஸ் சொல்லலாம் அடுத்துன்னு பாக்குறப்ப மெக்டோனால்ஸ் அதாவது வெஸ்ட் லைஃப் சொல்லலாம் அண்ட் கடைசியா தான் பாத்தீங்கன்னா பர்கர் கிங் வராங்க ஓகே இப்போ நம்ம வந்து ஸ்பெசிபிக்கா பர்கர் கிங்க பத்தியே பார்க்கலாம் பர்கர் கிங் வந்து எங்க எங்க ஆப்ரேட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் கிளஸ்டர்ஸ்ல ஆப்ரேட் பண்றாங்க அதுல ஃபர்ஸ்ட் கிளஸ்டர்னு பாக்குறப்போ டெல்லி ராஜஸ்தான் யூபி அங்க இருக்காங்க அண்ட் செகண்ட் கிளஸ்டர்னு பாக்குறப்போ மும்பை புனே குஜராத் அதுவே தேர்ட் கிளஸ்டர்னு பார்க்குறப்போ பஞ்சாப் ஹரியானா அடுத்து அடுத்த கிளஸ்டர்னு பார்க்குறப்போ பெங்களூர் சென்னை கேரளா அண்ட் கிளஸ்டர்னு பார்க்குறப்போ ஹைதராபாத் ஆந்திரா அடுத்து கடைசி கிளஸ்டர் கொல்கத்தா அண்ட் பர்கர் கிங் இந்தியா வந்து இந்த கிளஸ்டர்ஸ் தான் ஆப்ரேட் பண்றாங்க ஓகே ஓவராலாக எங்கெங்கெல்லாம் ஆப்ரேட் பண்றாங்கன்றது அவங்களோட ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்றது நம்ம பார்க்கலாம் இங்க கடைசி ரோக்கு மேல ரோ பாத்தீங்கன்னா டோட்டல் அப்படின்ற ரோ இருக்கும் அதுதான் ஒவ்வொரு வருஷத்தோட அவங்களோட ஓவரால் ரெஸ்டாரன்ஸ் ஸோ டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் பார்க்குறப்போ கிட்டத்தட்ட கிட்டத்தட்டூல் ரெஸ்டாரன்ஸ் அவங்க ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அதுவே டூ தௌசண்ட்ல பாக்கிறப்ப ஓவராலா அவங்க கிட்ட ஃபார்ட்டி நைன் ரெஸ்டாரன்ஸ் இருந்திருக்கு அடுத்து டூ தௌசண்ட் செவன்டீனில் பார்த்தீங்கன்னா எயிட்டி எயிட் டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஒன் டுவெண்ட்டி நைன் அண்ட் டூ தௌசண்ட் நைன்டீனில் ஒன் எயிட்டி செவன் டூ தௌசண்ட் டுவெண்டில டூ சிக்ஸ்டி இப்போ லேட்டஸ்ட்டாக செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியோட டேட்டா படி பார்க்குறப்போ டூ சிக்ஸ்டி ஒன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க அண்ட் இந்த டூ சிக்ஸ்டி ஒன் ரெஸ்டாரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டூ பிப்டி த்ரீ ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து அவங்களோட கம்பெனி ஓன்ட் அதுவே எட்டு ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து சப் பிரான்ச்சைஸில் இருக்கு ஸோ இயர்லி பார்க்குறப்ப இவங்களோட ரெஸ்டாரன்ட்ஸ் க்ரோத் வந்து அதிகமாக இருக்கு அதனால தான் பர்கர் கிங்க ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் குவிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட் செயின்ஸ்னு சொல்கிறாங்க ஆனால் இப்படி ஃபாஸ்டஸ்ட்னு சொல்கிறதுக்கு மற்ற பியர்ஸை கம்பேர் பண்ணுறப்ப தான் சொல்ல முடியும் ஸோ அப்போ மற்ற பியர்ஸோட கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கலாம் ஸோ இங்கே கடைசி காலம் பாருங்கள் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டியோட இவங்களோட ரெஸ்டாரண்ட் க்ரோத்தோட சிஏஜியரை காட்டுறாங்க அதாவது வருஷம் வருஷம் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா டோமினோஸ் வந்து நைன் பாயிண்ட் ஒன் அவங்களோட ரெஸ்டாரண்ட்டை வந்து இன்கிரீஸ் பண்றாங்க அதுவே சப்வேஸ் பாத்தீங்கன்னா டூ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்றாங்க பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாத்தீங்கன்னா ஃபோர் பர்சன்ட் இன்கிரீஸ் பண்றாங்க பாயிண்ட் டூ பர்சன்ட் இன்கிரீஸ் பண்றாங்க அதுவே கிங் பாத்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க ஆனால் இதுக்கு ஒரு காரணம் வந்து பர்கர் கிங் வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் தான் அவங்களோட ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணதுனால ஆல்ரெடி எஸ்டாப் பிராண்ட்ஸை கம்பேர் க்ரோத் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும்

ஆனால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபினான்ஷியல் இயரில் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் வந்து கான்ட்ராக்ட் ஆயிருக்கு அதாவது அவங்களோட சேல்ஸ் வந்து ஃபிளாட்டாக தான் இருக்குன்னு சொல்லலாம் அதாவது அந்த வருஷத்துலையும் போன வருஷத்தில் எவ்வளோ சேல்ஸ் பண்ணாங்களோ அதே சேல்ஸ் தான் பண்ணியிருக்காங்கன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம் ஓகே சேல்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்து பார்க்க வேண்டியது அவங்களோட எக்ஸ்பென்சஸ் அதுலேயும் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ பண்ணுறாங்கன்றது நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாமினோஸ் டாமினோஸ் வந்து டூ தௌசண்ட் செவன்டீனில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓவரால் ரெவன்யூல கிட்டத்தட்ட ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் வந்து அவங்களோட அட்வர்டை அண்ட் மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ்ஸா பண்ணிருக்காங்க அதுவே டூ தௌசண்ட் டுவெண்ட்டில பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் இருக்கு அடுத்து வெஸ்ட் லைஃப் அதாவது மெக்டோனால் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன்டீன்ல ஃபைவ் பாயிண்ட் நைன் பெர்சென்டா இருந்ததூ தௌசண்ட் டுவெண்ட்டில ஃபைவ் பாயிண்ட் ஒன் பெர்சென்டா குறைச்சிருக்காங்க அடுத்த பர்க் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன்டீன்ல வந்து டென் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் எக்ஸ்பென்ஸ் பண்ணவங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டில வந்துருக்காங்க ஓகே அடுத்து பர்கர் கிங்கோட ஃபினான்ஷியல்ஸ் பார்க்கலாம் இதுல இருக்கிற டேட்டா எல்லாமே மில்லியன்ஸ்ல டெசிமல் பாயிண்ட் வந்து முன்னாடி போட்டோம்னா அது கன்வெர்ட் ஆகும் அவங்களோட டோட்டல் ரெவன்யூன்னு பார்க்குறப்போ மார்ச் டூ தௌசண்ட் எயிட்டீனில் வந்து த்ரீ எயிட்டி எயிட் குரோர்ஸா இருந்திருக்கு அது டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து சிக்ஸ் பார்ட்டி ஃபோர் குரோர்ஸா இன்கிரீஸ் ஆயிருக்கு அண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டில வந்து எயிட் ஃபார்ட்டி சிக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனா ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் சொல்றத விட அவங்க வந்து இயர்லி இயர்லி லாஸ் தான் போஸ்ட் பண்ணிருக்காங்க இதுக்கு முக்கியமான காரணம்னு பாக்குறப்ப நம்ம ஆல்ரெடி சொன்னது போல அவங்களோட பேரண்ட் கம்பெனிக்கு வந்து இவங்களோட ஓவரால் ரெவன்யூல இருந்து ஒரு பெர்சென்டேஜ் ராயல்ட்டியா பே பண்ணி ஆகணும் அண்ட் அதே போல அட்வர்டைசிங் அண்ட் மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகமாவே இருந்தது அண்ட் அதே போல யூசுவலா பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்டிங் இயர்ஸ்ல வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கும் ஏன்னா ஸ்டார்டிங் பேஸ்ல வந்து அவங்களோட ரெஸ்டாரன்ஸ் எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பேண்ட் தான் வந்து அவங்களோட போக்கஸ் இருக்கும் ஆனா ஓவர பீரியட் ஆஃப் டைம் வந்து அவங்க நிஜமாவே எக்ஸ்பென்ட் பண்றாங்களான்னு பார்க்கணும் இல்ல அப்படி எக்ஸ்பென்ட் பண்ணலனா ஏன் அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ஆகுதுன்றதையும் நம்ம அனலைஸ் பண்ணியாகணும் ஓகே அடுத்து வந்து இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் வந்து மற்ற கம்பெனிஸோட கம்பேர் பண்ணலாமான்னு பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ண முடியாது ஏன்னா மற்ற கம்பெனிஸ் ஆன ஜூப்ளியன் ஃபுட் ஒர்க்ஸ் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிள் கம்பெனி அவங்களுக்கு வந்து பி ரேஷியோ இருக்கும் ஆனா பர்கர் கிங்கோ இல்ல வெஸ்ட் லைஃபோ பாத்தீங்கன்னா லாஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அப்படி லாஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எர்னிங் பர் ஷேர்ன்றது நம்மளால கேல்குலேட் பண்ண முடியாது ஸோ அதனால பி ரேஷியோவும் கேல்குலேட் பண்ண முடியாது ஆனா இவங்களோட டெப்ட் டூ ஈக்விட்டி ரேஷியோன்னு பாக்கிறப்போ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபையா இருக்குன்னு சொல்றாங்க யூஸ்லா பாத்தீங்கன்னா டூ இஸ் டூ ஒன்ல இருக்கணும் ஆனா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் டூ ஒன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு ஆனா இந்த ஐபிஓக்கு அப்புறம் அவங்களோட டெப்ட் வந்து ஜீரோ ஆயிடுன்னு சொல்லி அவங்களோட மேனேஜ்மெண்ட் சொல்றாங்க அப்போ அவங்களோட மேனேஜ்மெண்ட் யாருன்றது நம்ம பார்க்கலாம் இவங்களோட சிஇஓ பாத்தீங்கன்னா ராஜீவ் வர்மன் இவருக்கு ஆல்ரெடி இந்த இண்டஸ்ட்ரியில் டுவெண்ட்டி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அண்ட் பர்க்லேயே யூரோப் ஆப்ரேஷன்ஸ்ல ஆல்ரெடி ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு அடுத்து சிஎஃப்ஓ சுமித் ஜவேரியும் பாத்தீங்கன்னா டாடா ஸ்டார் பக்ஸ் டாடா பெவரேஜஸ் அண்ட் அதே போல இந்தியன் ஹோட்டல்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணிருக்காங்க அண்ட் அதே போல மத்த மேனேஜ்மெண்ட் டீமுக்கும் பாத்தீங்கன்னா எஃப் எம் சிஜி அண்ட் ஃபுட் ரிலேட்டடான இண்டஸ்ட்ரியில எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு ஸோ அப்படி பாக்குறப்ப ஓவராலா குட் மேனேஜ்மெண்ட் சொல்லலாம் அடுத்து இவங்களோட ப்ரமோட்டர் யாருன்னு பாக்குறப்போ சிங்கப்பூருக்கு சேர்ந்த கியூ எஸ் ஆர் பிடிஇ அதாவது பிடிஇன்றது சிங்கப்பூர்ல பிரைவேட் லிமிடெட் சொல்லுவாங்க ஸோ இந்த ப்ரமோட்டர் கம்பெனியான கியூ எஸ் ஆர் ஏசியா பிடிஇக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நைன்டி ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஃபோர் பர்சன்ட் ஸ்டேக் இருக்கு ஓகே அடுத்து இந்த ஐபிஓக்கு வரத்துக்கான பர்பஸ் என்னன்றது நம்ம பார்க்கலாம் ஸோ என்ன பர்பஸ்ன்னு சொல்றாங்கன்னா ரீபேமெண்ட் ஆர் ப்ரீபேமெண்ட் அதாவது புது ரெஸ்டாரண்ட்ஸ் ஓபன் பண்ணதுக்காக அவங்க வாங்கின கடன் எல்லாத்தையும் வந்து அடைக்கிறதுக்காக இந்த ஐபிஓல வரதா சொல்றாங்க அண்ட் ஈவன் புது ரெஸ்டாரண்ட்ஸ் ஓபன் பண்றதுக்கும் யூஸ் பண்ண போறதா சொல்றாங்க அண்ட் ஆக்சுவலா இப்ப இருக்கிற டேட்டா படி பாக்கிறப்போ இவங்களுக்கு கிட்டத்தட்ட டூ சிக்ஸ்டி ஒன் கியூஎஸ்ஆர் இருக்குன்னு நம்ம பாத்துருந்தோம் அண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் செவன் ஹண்ட்ரட் ரெஸ்டாரன்ட்ஸை ஓப்பன் பண்ணணுன்ற டார்கெட் வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அண்ட் இதை தாண்டி ஜென்ரல் கார்ப்பரேட் பர்பஸ்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து இந்த ஐபியோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இந்த ஐபிஓ ஓப்பன் பண்ணுற டேட் பாத்தீங்கன்னா டிசம்பர் டூ அதாவது வெட்னஸ்டே ஓப்பன் ஆகும் அண்ட் ஃப்ரைடே வந்து க்ளோஸ் ஆகும் இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எயிட் டென் க்ரோஸ்ஸாக இருக்குது இதில் ஃப்ரெஷ் இஷ்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபோர் ஃபிஃப்டி க்ரோஸ்ஸாக இருக்குது அதுவே ஆஃபர் ஃபார் செல் அதாவது ப்ரமோட்டர்ஸோட ஷேர்ஸை செல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட த்ரீ சிக்ஸ்டி க்ரோர்ஸாக இருக்குது அடுத்து ஃபேஸ் வேல்யூ என்னவோ டென் ருபீஸ் பர் ஈக்விட்டி ஷேராக இருக்கு அண்ட் ஐபிஓட பிரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி நைன் ருபீஸ்லேருந்து சிக்ஸ்டி ருபீஸ்ல இருக்கு அண்ட் நம்ம எப்பவும் சொல்ற மாதிரி தான் இந்த ஐபிஓ அலாட் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா அப்பர் பிரைஸ் பேண்டான சிக்ஸ்டி ருபீஸ்ல அப்ளை பண்ணால் தான் நம்மளோட அப்ளிகேஷனே கன்சிடர் ஆகும் அடுத்து லாட் சைஸ் வந்து டூ ஃபிஃப்டி ஷேர்ஸ் ஸோ மினிமம் டூ ஃபிஃப்டி ஷேர்ஸ் வந்து நம்ம வாங்கி ஆகணும் ஸோ அப்படி மினிமம் டூ ஃபிஃப்டி ஷேர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறோம்னா நம்ம கிட்ட ஃபிஃப்டீன் தௌசண்ட் இருக்க வேண்டியதாக இருக்கும் அண்ட் போத் பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சிலுமே லிஸ்ட் ஆகும் அண்ட் கடைசியா லிஸ்டிங் டேட்னு பார்க்குறப்ப டிசம்பர் போர்டீன்த் அடுத்து ரீடைலர் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் தேர்ட்டீன் லாட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அண்ட் இந்த ஐபிஓக்கு அப்புறமா ப்ரமோட்டர்ஸோட ஹோல்டிங் பாத்தீங்கன்னா இருந்து ரெடியூஸ் ஆகும் அடுத்து முக்கியமா பார்க்க வேண்டியது ரீட்டைலோட அலாட்மெண்ட் இந்த ஐபிஓ ல ரீட்டைலோட அலாட்மெண்ட் பாத்தீங்கன்னா வெறும் டென் பர்சன்ட் தான் இஷ்யூ சைஸ் ஆன எயிட் டென் குரோர்ஸ்ல வெறும் எயிட்டி ஒன் குரோர்ஸ் மட்டும் தான் வந்து ரீட்டைலுக்கு அலாட் பண்ணுவாங்க சோ இதனால ரீட்டைலோட சப்ஸ்கிரிப்ஷன் பாத்தீங்கன்னா ஓவரா சப்ஸ்கிரைப் ஆகும் ஸோ நம்மளுக்கு அலாட் ஆகிற ப்ராவல்ட்டின்னு பார்க்குறப்ப ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் ஸோ அப்படி பார்க்குறப்போ ஒரு அப்ளிகேஷன்லேருந்து ஒரு லாட் அப்ளை பண்ணுறதே போதுமானதா இருக்கும் ஓகே அடுத்து கிரே மார்க்கெட்டில் இந்த ஐபிஓட பிரீமியம் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கு அதாவது இன்னைக்கு டேட்டா படி பார்க்குறப்போ இதோட லிஸ்டிங் எயின்ஸ் வந்து ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் இது எல்லாமே வந்து இன்னைக்கு டேட்டா வச்சு பார்க்குறப்போ இது வந்து டே பை டே மார்க்கெட்டோட சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கோ இல்லை டிகிரீஸ் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு ஏன்னா ரீசென்டா பார்த்தீங்கன்னாலும் கிளான் பார்மா பாத்தீங்கன்னா நம்ம பேசுறப்போ கிட்டத்தட்ட ஃபைவ் டு டென் பெர்சென்ட் வந்து லிஸ்டிங் எயின் கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம் ஆனா அதோட ஐபிஓ க்ளோஸ் ஆன பிறகு அவங்களோட ப்ரமோட்டர் கம்பெனியான ஜெர்மன் கம்பெனியான பயோஎன்டெக் கம்பெனி வந்து கோவிடோட வேக்சினை தயாரிக்கிறதுக்கு லைசன்ஸ் கொடுத்திருந்தாங்க இதோட நியூஸ் அப்டேட்டும் நம்ம பாத்திருந்தோம் ஸோ அதனாலயே பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்ல லிஸ்டிங் எயின்ஸ் வந்து டுவெண்ட்டி பர்சென்ட்டுக்கு மேலேயே வந்திருந்தது சோ அதனால தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேட்டா படி பாக்குறப்போ இந்த பர்கர் ஐபிஓக்கு ஃபார்ட்டி டு பிப்டி பர்சன்ட் லிஸ்டிங் எண் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் ஆனா இது எதுவுமே கேரண்டி இல்ல ஆனா நான் பர்சனலா அப்ளை பண்றேன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து அப்ளை பண்றேன் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட சேர்த்து எனக்கு ஃபோர் அக்கௌண்ட்ஸ் இருக்கு சோ ஒவ்வொரு அக்கௌண்ட்ல இருந்துமே ஒவ்வொரு அப்ளிகேஷன் போடுவேன் அண்ட் ஒவ்வொரு அப்ளிகேஷன்லுமே வெறும் ஒரு லாட் மட்டும் தான் அப்ளை பண்ணுவேன் அண்ட் நான் வந்து வெறும் லிஸ்டிங் எண்ட்ஸ்க்கு மட்டும் தான் அப்ளை பண்ணுவேன் அண்ட் உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது ஃபர்ஸ்ட் அலாட் ஆகட்டும் ப்ரோ அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றீங்க ஓகே நீங்களும் அனலைஸ் பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ண போறீங்களா கமெண்ட்ஸ் சொல்லுங்க அண்ட் இந்த ஐபிஓ ல நீங்க புதுசா அப்ளை பண்ண போறீங்கன்னா நம்ம ஐபிஓ பிளே லிஸ்ட்ல இதோட வீடியோஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கோம் அதை ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஐபிஓ என்னன்றது புரியும் ஐபிஓ ல உங்களோட அலாட்மெண்ட் சான்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது எப்படின்றது புரியும் அண்ட் ஐபிஓ ல எப்படி அப்ளை பண்றது உங்களுக்கு புரியும் அதோட பிளே லிஸ்ட் லிங்க்கும் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுக்குறேன் அண்ட் கடைசியா வந்து நாளைக்கு நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட்ல ஹாலிடே சோ நம்ம மார்க்கெட் நாளைக்கு இல்ல எனக்கு தெரிஞ்சு குருநானக் ஜெயந்தின்னு நினைக்கிறேன் நம்ம வேணா கார்த்திகை தீப திருநாள் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ ஸ்டாக் மார்க்கெட் ரிலேடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தனா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்திங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட மறுபடியும் உங்கள் முன்னாடி வரேன் அது வரைக்கும் டேக் கேர் ஜெய்ஹிந்த்